எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடையில் உட்காந்துருக்க என்னோட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு நாளில் தொடங்கினது இந்த படம். அதே மாதிரி தான் எனக்கும் ஆறுமுகத்துக்கான நட்பும் அப்படி தான் தொடங்குச்சு. ஒரு ஒரு தெளிவான நீரோட மாதிரி இருப்பாப்புல ஆறுமுகம். வந்து எப்பயுமே வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாப்புல, கலங்கி போனதில்லை. எவ்வளோ நாளும் சரி அந்த ஆறுமுகத்தில் எக்ஸ்பிரஷன் வராது, அது ஏன்னே தெரில. அந்த மாதிரி மூஞ்சி செஞ்சு விட்டாங்களான்னு தெரியல வெளியே. பட் ஆனால் அவ்வளோ தெளிவான முகம். நான் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் வர்ணன் ஒரு படத்துக்கு ஆடிஷன் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன். நாங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கோம். அப்புறம் ஒரு மனுஷனை வந்து யார் இவன் என்ன எப்படிலாம் பார்த்து ஒரு மனுஷனை தராதரம் பார்த்து பழகிற ஆள் யார் இல்லை. நான் அன்றைக்கி என்னை நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வாய்ப்பு கேட்டு போகும்போது என்னை என்கிட்ட எப்படி பேசி எப்படி பழகணுமோ எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கணும். அப்போ அன்றைக்கி இதே மாதிரி தான் நடந்திருக்காருன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அன்றைக்கி என்ன நம்பினார், நான் ஆடிஷன் பண்ணும்போது இந்த ரோல் இந்த பையன் பண்ணட்டுன்னு டேரக்டர்கிட்ட சொன்னார். மற்றவங்க வேறு ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் ஆடிஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இவர் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லி என்னை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார். அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என் மேலே அந்த நம்பிக்கை அவர் ஒருத்தர் விட போகல. எனக்கு கூட சந்தேகம் இருந்திருக்கலாம் அவர் மேலே ஃபஸ்ட் படம் பண்ணுறாரு எப்படி பண்ணுவார். பட் அவருக்கு என் மேலே சந்தேகம் இருந்தது இல்லை. ஸோ இந்த படத்தில் நான் ஆறுமுகத்தோடு ஒர்க் பண்ணதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் எப்பவுமே ஒரு படம் ஒர்க் பண்ணி முடிச்சுன்னா அந்த டைரக்டரோட ஐடியாலஜியை கொஞ்சம் திருடி எடுத்துகிட்டு போய் இன்னொரு படத்தில் பயன்படுத்துவேன். இதோட பழக்கம் வந்து நான் இந்த படத்துலேயும் ஆறுமுகத்தோட ஐடியாலஜி நிறையா எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதனோடய அடுத்த படங்களை பயன்படுத்த நினைக்கிறேன். அண்ட் பட் ஆறுமுகம் கொடுத்த கம்ஃபர்ட்டு வேறு எங்கேயும் கிடைக்குமான்னு தெரியல. மற்றபடி நாங்கள் எல்லோரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நிறையா பேசிக்கிட்டோம். இதில் நான் முக்கியமாக கௌதம் என் கூட நடித்த இன்னொரு ஹீரோ அப்படிங்கிறக்காக சொல்ல வரல. இப்போ கௌதம் சொன்னாப்புல டேனி வந்து நண்பன் ரெண்டு படம். படத்தில் கௌதம் என்ன பண்ணுறாரோ அதே அளவுக்கு ஈக்குவலாக டேனியும் கலாய்க்கிறான். ஒரு ஹீரோவாக இருந்துட்டு எங்கே தன்னோட இடம் போயிடுமோ அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் தன் மேலே நம்பிக்கை வச்சு வேலை செய்கிற ஒரு நடிகன். அது கண்டிப்பாக கௌதம் இன்னும் மேலே வருவார் நம்புகிறேன். இன்னொருத்தரோட ஸ்பேஸ் எடுக்கணும், அதை நமக்கு பயந்து இல்லை அவங்களுக்கு மட்டும் வைக்கிறாங்களே இல்லை அவன் நிறையா டைலாக் பேசுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரியான எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாத ஒரு ஆக்டர் வந்து அது. அதே மாதிரி நான் வரும்போதும் நான் எனக்கு வந்து நான் வந்து எங்கே இந்த மாதிரி நடந்துமோன்னு ஒரு பயம் இருந்தது. என்னோடது வந்து முன்னாடி பெருசாக போடுவேன். ஸோ அதனால் கௌதமை கேட்டுக்கோங்க, எனக்கு நல்லா தெரியும். வரும்போது என்னோடய போஸ்ட் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, அதை ஏற்றுக்கிற மனப்போ அதை ஏற்று போகிற கௌதமுக்கு அது ஓகேவான்னு கேட்டுக்கோங்க அப்படி தான் கேட்டேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்கும் உடனே ஓகே சொல்லிட்டாப்புல. ஸோ இட்ஸ் வெரி மெச்சூர்ட். இன்னும் கௌதமோட இந்த மெச்சூரிட்டிக்கும் அவரோட சினிமா ஆர்வத்துக்கும் இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி காயத்ரி, காயத்ரி ஆல்வேஸ் ஸ்பெஷல். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான பாத்திரம் இப்போ வரைக்குமே நான் ரொம்ப நல்லா வரணும் மனசார இயங்குகிற ஒரு ஆக்டர் வந்து காயத்ரி. ஏன்னா நான் அவங்களோட திறமையை பார்த்துருக்கேன் அந்த படத்தில். நான் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு, அப்பயுமே அந்த பொண்ணுக்கு அவ்வளோ அறிவு, அறிவாளியான பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. அதனால தான் அது மேலே வரது கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக ஓன எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குது அந்த பொண்ணு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த வருஷம் காயத்ரிக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நான் என் தம்பி ரமேஷ் நடுவில் அவனுக்கு அண்ணன் வருது, அதை கட் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணுந்தான், கவனிச்சு தான் இருந்தேன். ரமேஷ் அண்ட் ராஜ் அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கும். அண்ட் டேனி சினிமாலும் சரி வெளியும் சரி அவனுக்கு வாய் தான் பிரச்சனை, வாய் தான் அவனை வாழையும் வைக்குது. ஒன்று வாய் விட்டுருவான் அல்ல வாயில் பொழைச்சிருவான் அவனுக்கு. அண்ட் முத்தமிழ் அண்ணன் கார்த்திக் நேதா, கார்த்திக் நேதா வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பாடல் எழுதுறது. ஹே கிரேசி பண்ணி பாட்டு எழுதியிருப்பாப்புல, அது சாக் பீஸ் பொடியில் விண்மீன் கண்ணில் கரெக்டான அது, அது அற்புதமான வரிகள். அது அது வந்து காதல் கொண்டனுடைய அற்புதமான கனவு அது. அது அந்த பாடல் வரிகளுக்காக நான் பாலாஜியோட சண்டை போட்டேன். தயவு செஞ்சு எனக்கும் காயத்ரிக்கு அந்த பாட்டை எடுத்துருங்களேன் எடுத்து கெஞ்சிருக்கேன். இந்த படத்துலேயும் வந்து ஏ எலும்பு எண்ணி அவர் தான் எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல திறமையான ஒரு கவிஞர் கார்த்திக் நேதா. திரும்பி வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். திரும்பி ஸ்ட்ராங்காக வருவாப்புல, அவ்வளோ நல்லா சூப்பராக யோசிச்சு போயிடுவாள். அண்ட் முத்தமிழோட வரிகளை மென்ஷன் பண்ணார். அந்த ரெண்டு வரிகளுமே ரொம்ப அழகாக இருந்தது, நானும் கவனிக்கலை. ஆனால் பட் நீங்களாம் கவனித்து எழுதணும், அதை மென்ஷன் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். தமிழ் வளரட்டும், நன்றி. அது முக்கியமாக ஜஸ்டின், ஜஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சவன், ரொம்ப க்யூட். அவன் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப சென்சிபிள். அவன் நிறைய கம்மியாக பேசுவான், ரொம்ப சென்சிபிள், சென்சிட்டிவ். அவன் ஆக்சுவலாக டப்புன்னு பூ மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வாடிடுவான் ஆக்சுவலாக வந்து. ஆனால் பட் ரொம்ப நல்ல மனுஷன், ஸ்வீட் ஃபெல்லோ. இன்னும் அவனோட குணம் இசையாக மாறும்போது இன்னும் பெரிய இடத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன். அவனோட ஒரிஜினல் குணம் ஒன்று இருக்குது,
அந்த குணமும் அவனோட உணர்வும் இசையாக மாறிச்சு, நம்ம இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம். இப்போயும் பெரிய இடத்துலாம் வரும் இருக்கான்னு நான் நம்புகிறேன், பட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவோம். அவ்வளோ பெரிய சென்சிபிள் நாள். ஆனால் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. நண்பர் முத்துக்குமார், நானும் அவனும் கூத்துப்பட்டுலேருந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக தெரியும். தேங்க்ஸ் முத்து, ஹலோ.